வணக்கம் நான் உங்கள் ஜெயராஜன் திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து இங்கே மாசி மாத பௌர்ணமி விழாவுக்கு வந்திருக்கும் அன்பர்களிடம் ஓங்காரக்குடியிலின் அனுபவங்களை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளிருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பெயருங்க ஐயா எல்லோரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே என் பெயர் பி பாலசுப்ரமணியன் என்னுடைய வயது 57 எங்கேருந்து வரீங்க ஐயா நாங்கள் திருச்சி மேலசுந்தாமணிலிருந்து வரோங்க ஐயா ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ வருஷமாக வந்துருக்கேன் ஓங்காரூருக்கு நான் கிட்டத்தட்ட 98லேருந்து வந்திருக்கேன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு ஐயாவோட தொடர்பும் ஆசி எனக்கு வந்து கிடச்சிட்ருக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் நான் மட்டுமல்ல இன்னும் பல நூற்றுக்கணக்கான அடியார்களுக்கு ஐயாவோட பெருமையை சொல்லி எடுத்து கூட்டு அவங்கெல்லாம் கூட்டி வந்து மாங்கல்ய தீட்சை நிறைய தீட்சைகளை வாங்கி கொடுத்து நிறைய பெண்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கு நான் வந்து வழிகாட்டி வந்திருக்கேன் அடிப்படையில் நீங்கள் என்னவா இருக்கீங்க ஐயா அடிப்படையில் நான் வந்து எங்கள் குடும்பம் ஒரு வந்து விவசாய குடும்பம் ஐயா சரிங்க அதில் கால்நடையை வாங்கி விற்கிறது எங்கள் வியாபாரம் ஆடு சரிங்க ஆடு வாங்கி அதை வந்து கரிடக்காங்களுக்கு கொடுக்கறது அதுக்கு பேர் வந்து ஆடு வியாபாரம் இப்போ அதை வந்து ஐயாவோட பாணியில் சொன்னால் அந்த உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரமற்றது தொழில் இருக்கு இல்லையா மண்ணீர்கள் செய்யக்கூடாதுன்ட்டு அது மாதிரி உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் அந்த கொடிய தொழில் இருந்தேன் ஏன்னா நான் முடிஞ்ச முடிஞ்ச ஒன்று பண்ண பாவத்தினால அதை அதை பண்ணேன் அப்புறம் எனக்கு இப்போ வந்து 57 வயசு எனக்கு 45 வயசு இருக்கும்போது நான் வந்து நம்ம நாடி ராஜேந்திரன்ட்ட நான் கேட்டேன் நாங்கள் வந்து அடிக்கடி போய் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த கூட்டி போயிருக்கேன் அதில் எல்லாம் புண்ணியம் பாவம் புண்ணியம் பாவம்னு இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஏதோ ஒரு உண்மை இருக்குன்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த நாடியை பார்க்கும்போது நீ முடிஞ்சு வந்ததில் அப்படி இருந்தா அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க விஷயங்கள்லாம் அப்போ எல்லாமே நானும் எனக்கும் பார்த்துருக்கேன் இன்னும் நான் என்னோடய நண்பர்கள் உறவுகள்லாம் கூட்டி போயிருக்கேன் எல்லாத்துக்குமே மிக சரியாக இருக்குது இதில் வரக்கூடிய அந்த முன்ஜென்மத்து வினையும் இப்போ அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய வினையும் பார்த்தா சரியாக இருக்குது அப்போ அவங்களுக்கு உண்டான தீர்வையும் அவர் ஐயா வந்து சொல்கிறாரு அப்போ நான் கேட்டேன் அப்போ தான் பார்க்கும்போது இந்த ஆடிய வரம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கொடிய தொழில் அங்கே உயிர்கொலை செய்வதற்கு நம்ம வந்து உபகாரம் தானே பண்ணுறோம் என் ஆட்டம் அருகே உனக்கு லாபம் அடிக்கணும் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க கிடைக்கு கண்டிப்பாக ஒரு கமிஷனாக அப்போ அதான் எனக்கு குழப்பு வேறு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது அதனால் அப்படி இருக்கும்போது நான் வந்து நாடியில் கேட்டேன் ஐயா ராஜன்ட்ட அப்போ சொன்னார் அப்போ நான் கேட்கும்போது எனக்கு வயசு வந்து 45 அப்போ நான் கேட்டேன் ஐயா அந்த தொழிலை விட்டு எனக்கு ஏதாச்சும் ஒதுங்கிறது வாய்ப்பு இருக்கா இந்த கொடிய தொழிலை செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் ஏதாச்சும் விட்டு நான் விட்டு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காருங்கட்டேன் நான் அப்போவே வந்து மகான்களையா என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கேன் அப்போ அதில் நூலில் வருது ஐயா சொல்கிறாரு அகத்தியரும் காபுன்னு சொல்கிறாங்க அப்பா நீ முன் ஜென்மத்தில் புண்ணிய பாவம் ரெண்டு கலந்து செஞ்சுருக்க வாழ்க்கையில் முற்பிறவில் நீ வந்து பாவம் செஞ்சுருக்க அதனால தான் உனக்கு இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு எதிரான அந்த அந்த உயிர்கொலை தொழில் இருக்க நீ பிற்பகுதியில் வந்து நிறையா புண்ணியம் எடுக்கிறதுனால இப்போ நீ கேட்குறப்ப வயசு 55 இந்த தேவாரத்தை நான் விட்டுட்டுமான்னு இப்போ உனக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ இன்னும் 5 ஆண்டுகள் உனக்கு வயது 50 ஆண்டுகள் ஆனப்போ தான் இந்த தொழிலை விட்டுவிட்டு ஆன்மீக தொழிலாக ஜோதிட தண்ணி வந்து கற்று பேர் வாங்கி சொன்னாங்க இது எங்களுக்கு அந்த கறிக்கடை தொழில் ஆடியாவரங்கிறது பரம்பரை தொழில் அதை நாங்கள் வந்து கரைச்சி குடித்தவங்க எங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி ஒன்றும் தெரியாது எங்கள் அப்பாவோ பாட்னாரோ எங்களுக்கு எதுவும் ஜோதிடம் தெரியாது ஜோதிடம்னு போது மிகப்பெரிய கடலாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எப்படி நம்ம இதுக்குள்ளே நுழைஞ்சி எப்படி நம்ம வந்து ஜோசியராக அது எனக்கு கொஞ்சம் திக்குவா பழக்காரம் உண்டு வார்த்தைகளை கோர்வையாக அப்போ பேச முடியாது நம்ம எப்படி ஒரு திக்குவா நடந்துக்கிட்டு எப்படி ஜோசியம் நம்ம படிக்க முடியும் சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு வந்து மனசோர்வு ஒரு வந்து இது இதாக இருந்துச்சு ஒரு வந்து ஆச்சரியத்தையும் அங்கே ஒரு திகைப்பையும் ஒரு கேள்விக்குறியும் உண்டாச்சு அப்போ அதில் வந்து அகத்தியரையா சொல்கிறாரு அகத்தியரையான நம்ம ஐயா நம்ம ஐயாவோட குருநாள் தானே அகத்தியர் அவர் வரையா அவர் வரையா இரண்டு ஒன்று தானே ஏன்னா நான் அதை வந்து உணர்ந்தவன் அப்படி இருக்கும்போது அதில் சொல்கிறாங்க உனக்கு வந்து 50 வயசில் நீ இந்த தொழிலை கரைச்சி கொடுத்தேன் நீ இந்த அந்த தொழிலை விட்டு ஒதுங்க மாட்டேன் உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த 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 கொடிய அந்த உயிரை தொழிலாகி அந்த ஆடியோ பார்த்து விட்டு நாங்கள் உங்களை அகற்றி வைப்போம் சொல்லியிருக்காங்க நான் போக மாட்டேன் அவங்க என்னை வந்து அகற்றி வைப்பாங்களாம் வச்சுப்புட்டு முன்னாடி நான் செஞ்சது வந்து உயிர்களை வந்து எப்படி கொள்றதுங்கிறத வியாபாரம் 50 வயசுக்கு மேலே உயிர்கள் எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய ஜோதிடக்களை நான் கற்று ஜோசியனை ஆகி ஜோசிய ஆசிரியராகி பல பேர்த்துக்கு அதை வந்து உபதேசம் பண்ணி பல பேர்த்தோட கர்ம வழிகளை நீக்கிறதுக்கு உண்டான வந்து வழிமுறைன்னு சொல்லுறேன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஐயாவோட குருநாள் ஆறு அகத்தேரியா எனக்கு சொல்கிறாங்க ஏன்னா ஐயா எல்லாமே இல்லை 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 ஒன்று தான் அப்போ எனக்கு இவர் மூலமாக சொல்லி தாங்க வருது அப்போ அவங்க சொன்னாங்க சரி அப்படிங்களா சரிங்க ஐயா நான் வந்து 50 வயசில் ஒதுங்கிறேன் என்னோடய குடும்பத்துக்கு ஆதாரம் அவள் அப்படிங்கும்போது அப்போ என்னோடய பையன் வந்து ஹைஸ்கூல் படிச்சுட்டுருக்காப்ல சரிங்க அப்போ அவனை காலேஜில் கூட சேர்க்கல நீ ஒன்றும் கவலைப்படாப்பா உனக்கு அந்த 50 வயசுக்கு மேலப்போ உன்னோட பையன் வந்து சம்பாத்தனை வந்துடுவான் மாற்று
நாங்க அந்த பலத்தை உன் குடும்பத்தை தாங்கற அளவுக்கு உன்னோட பையனுக்கு நாங்க வலிமை கொடுத்து சொல்றாங்க ஆருங்க மகான்கள் சொல்றாங்க சரிங்க வந்து அத வருது நூல்ல வருது நான் வந்து நாடி பேசறேன் நீ ஒன்னும் பயப்படாத 50 வயசுல உன்னோட குடும்பத்தை தாங்கற அளவுக்கு உன்னுடைய மகனுக்கு அந்த வல்லமையை நான் கொடுப்ப நீ பயப்படாத குடும்பத்தை பத்தி நீ குழப்பற நீ வந்து மக்களுக்காக தொண்டு செய்த பிறந்தவன் எங்க சித்தர் வழிய வந்து பரப்புறதுக்காக நீ பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இரு பிறவிகளை முந்தைய இரு பிறவிகளை பத்தி அதை வந்து வருது நான் முந்தைய பிறவை வந்து துறவியா இருந்தது வந்து அடியாருக்கு சேவை செஞ்சது இன்னும் சில வந்து இன்னும் சில வந்து சித்தருக்கு ஆசனங்களை நான் வேலை பார்த்தா சொல்றாங்க நீ ஏன் கவலைப்படுற உன்னோட திக்குவாயெல்லாம் பறந்துடும் பாரு சரமாரியா நீ வந்து பேசுவ பாருங்க நம்பவே இல்லை ஆனாலும் கணக்காக அந்த 50 வயல எனக்கு ஒரு சின்ன ஒரு இருதய நோயை ஒரு கொடுத்து என்னை வந்து பெட்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு இனிமேல் நீங்கள் வந்து அலையக்கூடாதுங்க ஐயா ஜாஸ்தி மன உளைச்சல் ஆகக்கூடாது நீங்கள் வந்து ஓய்வில் இருங்க இருந்தால் நல்லது மாத்திரம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் என்னோட வந்து பையன்கள் என்னோட மனைவிலாம் கலந்து சரி இவர் அந்த மேலே வந்து வியாபாரத்துக்கு போச்சல வேண்டாம் வீட்லேயே இருப்போம் அப்படின்னு சொன்னேன் அப்போ என் மகன் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா ஆரம்பத்து வந்து 9,000 இந்த சம்பளம் கணக்காக உன்னோட பையனுக்கு நாங்கள் அந்த குடும்பத்தை தாங்கன்னு சொன்னாங்கல்ல கணக்காக செஞ்சாங்க அப்போ ஒரு 40,000 வந்துட்டான் எப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே ஜோடத்தை பொழுதுபோக்காக படிச்சுட்டீங்க இன்னமேல் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு உட்காந்து அதை வந்து தொழிலாக பிடிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நான் அதை செய்கிறதுக்கு நான் மறுபடியும் போய் நான் வந்து நூலில் கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க 6 பௌர்ணமி நீ போய் வந்து துறையூர் ஓம்கார குடியில் ஆசானம் போய் பார்த்து உன்னால் இயன்ற வயது அவர் செய்யக்கூடிய அந்த அனானப்பணிக்கு அந்த வந்து அறப்பணிக்கு நீ உன்னால் வந்து இயன்றளவு அங்கே நிதியை வச்சு 6 பௌர்ணமி தொடர்ந்து நீ அவர் போய் பாரு அப்போ தான் நீ வந்து ஜோடத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து புலமையாக முடியும் இப்போவே நீ வந்து லேசாக படிச்சுடுற நீ அவர்கிட்ட போனேன்னா அவர் நினச்சார்னா அத்த பெரிய ஜோதிட கடலில் அவர் நினச்சார்னா புகுத்தில்லை உனக்கு வந்து ஒரு வந்து குடத்துலேயே அவரை பிடிச்சி கொடுப்பார் நீ ஏன் கொலப்படுற நீ போய் அவரை வந்து சனட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு ஜோசியத்தில் அகத்தியரே என்னை வந்து அங்கே இருந்து அனுப்பிச்சு விட்டார் நான் எனக்கு அதில் முழு நம்பிக்கை உண்டு எனக்கு தான் நான் அப்போ வந்து ஜோடத்தை வந்து நான் புதுவாக போகும்போது அங்கே வந்து நடப்புக்கும் ஜோடத்துக்கும் உண்மையாக இருக்குது அப்போ நான் வந்து 6 பௌர்ணமி இங்கே ஐயா வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நான் வரப்போ சும்மா வர மாட்டேன் கூட ஒரு 10 நிமிடங்களுக்கு விளக்கத்தை சொல்லி கூட்டி வருவேன் கூட்டி வந்து இங்கே நம்ம ஐயா நடத்தக்கூடிய அந்த ஞான திருவடி அதுக்கு வந்து நான் வந்து உறுப்பினராக நானும் ஆகி நிறைய பார்த்து உறுப்பினராக ஆக்கி விட்டுருக்கேன் அப்போ மேலே அப்படி இருக்கும்போது தான் அப்புறம் கணக்காக நான் நிறையா புக்கில் வாங்கி படிச்சுட்டு வந்தேன் வேறு நேர்முக பயிற்சி மையங்களுக்கு போய் ஜோடத்தையும் கட்டுக்கிட்டு நான் ஒரு ஜோதிட வாத்தியராகணும்னு நான் நினச்சேன் ஜோட்ரா மட்டும் இல்லை ஜோதிட வாத்தியாராகி இன்னும் பல வந்து ஜோதிடர்களை நான் வந்து உருவாக்கணும் வீட்டுக்கு ஒரு ஜோசியர் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்தால் தான் என்னோட நோக்கம் அப்போ வந்து அதை குறிக்கோளாக வச்சு படிக்கும்போது ஐயா எனக்கு ஐயா வந்து அரங்கமாத ஜோசியர் சைலேருந்து எனக்கு வந்து பக்கவளமாக நிறைய விஷயங்களை உபசித்தாங்க நிறைய அனுபவங்கள் நிறைய ஜாதகங்கள் என்கிட்ட வந்துச்சு அவங்களோட எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகங்களும் எனக்கு வந்து பயிற்சி புத்தகமாக ஐயா வந்து மாற்றி கொடுத்தாரு அரங்கராக தீரம் அப்போ சொன்னாங்க நீ நான் எப்படி சொல்லி அப்போ நான் சொன்னாங்க நீ மட்டும் நூல்களை கற்றுவா காலம் வரும்போது தேடி அளிப்பேன் பாட விளக்கம் ஐயா சொல்கிறாரு ஐயா நான் இங்கே நீ இப்போ வளர்க்கும் போல நூல்களை கற்றுவாப்பா உனக்கு காலம் வரும்போது தேடி அளிப்பேன் பாட விளக்குன்னு சொல்கிறாரு யாரு ஐயாவோட குருநாதர் ஐயா அகத்தியர் சொன்ன மாதிரி செஞ்சாங்க என்கிட்ட வித்தியாசமான எல்லாருமே வர்றாங்க என்கிட்ட அவங்களோட அனுபவத்தெல்லாம் நான் வாங்கி நாளைக்கு கூட்டி போய் எழுதி அவங்க முடிஞ்சம்தான் என்ன புண்ணியமாகன்னு வருது இல்லை அவங்கெல்லாம் பார்த்தது ஆச்சரியப்பட்டாங்க நானும் சில விஷயங்கள் அப்போ போய் வாங்கிக்கிறேன் வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி கடந்த ஒரு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ நான் தீவிர ஐயாவோட தீவிர பக்கம் மாறி இருக்கேன் ஐயாவோட கொள்கையில் நிறைய இடங்கள் நான் தைரியமாக நான் வந்து பரப்பிட்டுருக்கேன் எனக்கு இந்த வந்து ஆசிரமம் எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்தக்கூடாதுல நானே எடுத்துக்கேன் ஆமாம் என்ன எடுத்துருக்கேன் மானசீக கொள்கை பொறுப்பு செல்லார் ஐயா அரங்கரோட மானசீக கொள்கை பேசல அதில் நான் வந்து மிக மிக பெருமையடைகிறேன் இந்த ஐயாவோட ஒரு அரிய அவர் நிகழ்த்திய ஒரு அரிய சாதனை சொல்கிறேன் உள்ளபடியே சிலுக்குது எனக்கு நடக்கும்போது எங்கள் ஊர் வந்து கரூர் மாவட்டத்து பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே ஏதோ ஒரு எங்கள் முன்னோர்கள் பெண்களுக்கு ஏதோ இலக்கப்பட்டு சாப்பிட்டுக்காக ஆண்டுக்கு ஆண்டு ஒரு கர்ப்பிணி ஆட்டை அந்த யாரேன்னு தெரியாத அந்த அம்மா யாரோ ஒரு அம்மா இருக்காங்க யாரோ அதுக்கு வந்து தவறாக சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு கர்ப்பிணி ஆட்டை செனையாட்டை வெட்டி கொன்று அந்த மாமிசத்தை வந்து படையலில் வச்சு படைச்சி அந்த சேலக்காரிங்கிற அந்த பெண்ணை வந்து படைச்சிருந்தாங்க நான் சின்ன பிள்ளை வந்து அங்கே போயிருக்கேன் இப்போ அந்த ஐயாட்டை வந்து நிறைய விஷயங்களை படிச்சுட்டு எதற்காகவும் நீ வந்து ஒரு உயிரை வந்து இது கொல்லக்கூடாது
அது வந்து வியாபாரத்துக்காக கூட இருக்கலாம் அது கூட இருக்கலாம் ஆனா இறை வழிபாட்டில் கண்டிப்பாக உயிர் கொலை கூடாது செஞ்சு அது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஐயா அந்த ஞானத்தினுடைய பின்னட்டையில போட்டுருக்காரு கண்டிப்பா முன்ன இல்ல ஆனா இப்ப வந்து இப்பதான் போட்டுருக்காங்க இதை இதை நான் வச்சுக்கிட்டு தான் நாங்க ஆட்டுறேன் இதை வச்சுக்கிட்டு தான் அதை வந்து ஆயுதம் வச்சுக்கிட்டு பாரு இவர் சொல்றாரு எங்க ஆடு வெட்டலாம்னு நீங்க ஒரு புக் எடுத்துருவாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் அரளி அவங்களுக்குலாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை கடைசியில் என்ன பண்ணாங்க காலங்காலமாக செய்யறதுனால ஆமாம் அந்த ஒரு மூட பழக்க வழக்கம் அதில் அந்த ஜோட துறையிலையும் நம்ம சித்தர் மாத்திலையும் ஐயாவில் வரும்போது எனக்கு அந்த உண்மையான எல்லாம் புரிஞ்சுக்கிச்சு எனக்கு முன்னாடி எங்கள் பல தோசியில் இருந்துருவாங்க யாருமே சொல்ல நான் மட்டும் அங்கே நின்று சொன்னேன் அஞ்சு நாளுக்கு முடியாது அஞ்சாம ஏன் ஐயாவோட கோயில் உண்மை இருக்குது கண்டிப்பாக அதை அவருடைய என்ன அன்பே கடவுள் கண்டிப்பா அதானே ஐயோட குழுக எல்லோரும் நல்லா இருக்கணும் யாரும் பசியால் போகக்கூடாது ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னது பசி தான் ஐயா அங்கே என்ன பண்ணிட்டுருக்காரு பசிக்குடியே போய்கிட்டு இருக்காரு அங்கே எப்படி தவறு செய்யணும் இன்னொன்று ஐயா போடுற இந்த இது இருக்குங்களே அதாவது அனாரப்பணி அதில் ஒரு சின்ன சூட்சுமத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்க இங்கே எல்லாருமே பணம் தர்றோம் அங்கே வந்து கூட்டாக போகுது அந்த பணம் பூரா அரிசியாக மாதிரி அங்கே வந்து உணவாக இருக்குது அப்போ வந்து உங்கள் காசு எனக்கு வருது என் காசு அங்கே போகுது அப்போ எல்லோரும் ஒரு கூட்டாக போட்டும்போது அங்கே எல்லாம் அங்கே வந்து உணவு வந்து எல்லாத்துக்கும் போகுது அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம 100 ரூபா நம்ம ஐயாவுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து அனால் கொடுத்தோம்னா ஏதோ ஒரு பிறவியில் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க இல்லோ இல்லை அவங்களோட வம்சமோ இங்கே வந்து நம்ம போட்ட அந்த காலத்துலேயும் அந்த அந்த உணவை சாப்பிட்டாங்கன்னா அப்போ இந்த ஏதோ ஒரு பிறவியில் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை அவங்க அவங்களோட சந்தேகம் இருந்தால் நம்ம நம்ம காசுலேயும் அவங்க சாப்பிட்டா அந்த கர்மோடைய நீங்கள் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்குது இதுதான் அந்த இந்த கூட்டு விரோதத்தில் ஆனால் நான் உணர்றேன் இப்போ எல்லோரும் எப்படி உணவுங்களா இதுதான் அவங்களை சூச்சி அப்போ நம்ம காசு அங்கே போகுது அங்கே அரசு அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சோறு உறவாக்கும் காசு பகையாகுமா இப்போ ஐயா ஐயா எல்லா காசையும் வாங்கி சோறாக மாற்றி எல்லாரும் அவங்கவுங்க அந்த சோறு வேணில் எல்லாரும் அவங்கவுங்க கருமையை நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அற்புதத்தை பற்றி ஒன்று சொல்லியிருந்தீங்களே ஆ சொன்னேன் அப்புறமேலு அங்கே நான் வந்து சொன்னேன் இது மாதிரிப்பா வந்து செனாட்டை விட்டாதீங்க ஐயா சொல்லியிருக்காரு உயிர் தானம் கொடுத்துருங்க அந்த செனாட்டை என்ன பண்ணீங்க ஒரு ஏழை விதவைக்கோ ஒரு வந்து பொருளாதார கீழ் மக்களை கூப்பிட்டு ஒரு பெண்ணுக்கு அந்த சினையாட்டை நீங்கள் தானமாக கொடுத்துருங்க உயிர் தானமாக கொடுத்து வச்சுங்களேன் அந்த ஆடு வந்து சினையாக இருக்குது ஒரு 6 மாதத்தில் 3 மாதத்தில் குட்டி போட்டால் 2 குட்டி போடும் அதை வந்து 1 ஆண்டு அந்த பெண் வளர்த்தா அந்த குட்டி 2 12,000 ரூபா ஆடு 7,000 ரூபா ஒரே ஆண்டு தான் அந்த மாதிரி 20,000 ஆகிடும் அடுத்த வருஷம் வச்சு தான் அந்த 2 போட்டால் அதுக்கு தான் வந்து 50,000 ஆகி போகும் இப்படி அந்த ஒரு குடும்பத்துக்கு பொருளாதாரம் ஆகிரும் நம்மளும் அந்த அந்த சினையாட்டை கொண்டு அந்த பா ஏன் அந்த சினையாட்டை வெட்டலன்னா நாளைக்கு நம்ம செத்தா போயிடுவோம் இல்லை எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த அறங்களோட கொள்கை நான் படிச்சுனா என்னால் தாங்க முடியல அங்கே அவங்க பண்ணுற அக்ரமத்தையும் அரங்கர் சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்குது இவரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்பற்றுறாங்க அங்கே சும்மா 100 பேர் அந்த பழமே ஊர்னவங்க அவங்களாம் தெரியும் இது தவறுன்னு இருந்தாலும் அவன் அந்த தெய்வ புற்றாங்க பெருமாள் ஒரு பயம் அச்சா ஏன் அவங்களுக்கு இந்த பிறப்போட உண்மையான ரகசியம் தெரியாது இங்கே ஐயாட்டத வந்த வந்தாங்கன்னா தெரியும் இங்கே வரமா அங்கேருந்து அவங்க என்ன தெரியும் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்களே குண்டுச்செடிகளை உதவுற மாதிரி இங்கே வரணும் ஐயாவோட குழந்தைலாம் பார்க்கணும் பார்த்தா அப்புறமேலு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க நீ சொன்னால் நான் வந்து கேட்க மாட்டேன் 4 சோசியல் புக்கு படிச்சுட்டு 2 ஆசிரமத்தில் போய் நீங்கள் பார்த்துவிட்டு வந்தவொடனே நீங்கள் ஆண்டு வெட்ட நிப்பாட்டு சொன்ன நிப்பாட மாட்டோம் அந்த அந்த அம்மா கிட்ட சேர மாட்டே உத்தரவு கேட்கலாம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் பங்காளிகள் 100 ஆண்கள் 100 பெண்கள் இருக்காங்க நான் வந்து 1 மணி நேரமாக அங்கே வாதாடி அந்த வருஷம் ஆடு வந்து வாங்கிட்டாங்க சரி இந்த வருஷம் நீங்கள் அதை வந்து கட்டிங்க அடுத்த வருஷம் சுத்த பூஜையாக வெள்ளை பூஜையாக அதை இந்த வருஷம் தீர்மானம் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடியே 3 ஆண்டுகளை சொல்லி பார்த்தேன் கேட்கல அந்த வருஷம் நான் சாங்க அனுக்கிட்டேன் சரி வாங்கி ஓட்டிட்டீங்க அடுத்த வருஷம் சுத்த பூஜையாக என்ன பூஜையா கேளுங்கன்னு அப்போ சொன்னாங்க வழக்கம் போல் சினையாட்டை கொன்று அதை தரையில் போட்டு அது உதச்சிக்கிட்டான வந்து ரத்தமாக்கணும்னா குங்குமம் வரட்டும் இல்லை சுத்த பூஜை அங்கே வந்து நல்லா வட பாயசத்தோடு நல்லா விருந்து வச்சா நல்லா சுத்தமான விபூதி வரட்டும்னு சொன்னேன் கேட்டேன் சரின்ட்டாங்க சரிங்க உடனே வந்து ஒரு வெள்ளையும் சிகப்பும் விபூதி போட்டு வரதான் பழக்கம் அப்போ இன்னொரு அடியார் ஆஞ்சநேயர் பக்தி சொன்னார் அங்கே வந்து 2 பொட்டலாம் வடமுன்னா வந்து பொசுக்கும் தெரியும் அதனால் 2 வெள்ளை 2 சிகப்பு கட்டி போடுங்கட்டார்
இரண்டு உபூதி இரண்டு குங்குமம் போட்டு நாலு பொட்டம் போடுங்க சரிங்க அப்படினாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு கூட வந்து ரெண்டுன்னா அது தான் தெரியும் அப்ப நாலு போடுங்கனாங்க அதெல்லாம் எல்லாம் ஏத்திட்டாங்க நான் ஏத்திட்டேன் சரிங்க அப்ப வந்து ஒரு வந்து ஆறு வயசு சின்ன குழந்தை ஒரு பெண் குழந்தை தூங்குற குழந்தை எழுப்பி மூஞ்சி கறி கொண்டாந்து அந்த மேல அந்த இதுல அந்த கடவுரெல்லாம் வந்து ஒருத்தர் போட்டாரு நாலு பொட்டத்தையும் ஒரு சின்ன பிள்ளைய விட்டு அம்மா அந்த நாலு பொட்டத்துல உன் மனசுக்கு எது பிடிக்கா எடுமான்னு சொன்னாங்க அந்த பிள்ளை தூங்கி முடிச்சு தூங்கினா அந்த புள்ள வந்து ஒரு ஒரு பொட்டத்தை எடுத்துச்சு எடுத்து அந்த அவர்கிட்ட கொடுத்து ஆட்ட பூசாரி கொடுத்துச்சு அவர் என்ன பண்ணார் உடனே இதா வந்திருக்குது உத்தரவு 80 ஆண்டு காலம் உள்ளது இதை மாற்ற முடியுமா முடியாது இவர் இந்த சுப்பிரமணியன் என்பது நாலு சோசிய போக்கு இரண்டு ஆசிரியர் மட்டும் சும்மா தெரியாமல் பேசுகிறாரு இந்த பாரு இப்போ வந்து சிவப்பு வரப்போகுது மாண்டுபடி ஆடுதான் வட்ட போகிறான் இந்த அகத்தியர் சீடன் அரங்கோட சீடன் இவன் வந்து மூக்கருந்து போட போகிறான் என்று அவர்கள் நினப்பு ஆனால் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா ஐயா நம்ம வந்து அரங்கரை கூப்பிட்டேன் அகத்தியரை கூப்பிட்டேன் அந்த சேலக்காரியும் இருந்தா அவரையும் கூப்பிட்டேன் ஐயா அரங்கரை உங்கள் கொள்கத்தையா சொல்லிட்டு இருக்கேன் எந்த உயிரும் கொல்லக்கூடாது இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை பயந்துக்கிட்டு நான் உங்களை பற்றி முழுசாக படித்தேன் நான் ஜோகிட கலையை நான் படிச்சிருக்கேன் நான் வந்து சித்தர்களை உங்களையும் படிச்சிருக்கேன் ஐயா உங்கள் கொள்கத்தையா சொல்கிறேன் ஆமாம் ஐயா அகத்தியரா ஐயா உங்கள் கொள்கையா சொல்கிறேன் இங்கே எனக்கு வந்து வெள்ளை எடுத்து கொடுத்து என்னோடய மானத்தை கௌரவத்தை உங்களோட புகழ நீங்கள் தான் நான் பொறுப்பு உங்களுது நான் அங்கே வளாடுறதா என்னது அங்கே தீர அம்மா ஆயிட்டேன் முழுசு முழு சரணாகதி ஆயிட்டேன் எனக்கு தெரியாத ஐயா அரங்கிற அகத்தியர நீங்கள் வந்து இங்கே வெள்ளை எடுத்து கொடுத்து இவங்கெல்லாம் திருத்தணும் சுத்த பூஜை பண்ணுறேன்னு நான் இங்கே ஒத்துக்க வைக்கணும் அப்படி மீறி மாற்றி சிவப்பு வந்துச்சுங்க நான் அப்படியே உடனே நான் கிளம்பி அந்த வழிபாட்டில் கலந்துக்க மாட்டேன் அதில் உள்ள அந்த வரி லிஸ்ட்லேருந்து என்னை வந்து எடுத்துருங்கன்ட்டு நான் உடனே கிளம்பிடுவேன் சரிங்க அப்போ நாங்கள் இருக்கணுமா வரணுமானுமாங்கிறத ஐயா அரங்கரையா நீங்களும் ஐயா அகத்தியரை நீங்களும் முடிவு பண்ணுங்க நான் வந்து போட்டு ஐயா தூக்கிட்டேன் ஆனால் நான் கூட நினைக்கல ஏன்னா அது வந்து எந்த ஆளும் நடந்துகிட்ருக்கு ஒரு கால் சிவப்பு வந்து ஆடு வெட்ட சொன்னால் நம்ம எந்த முடிஞ்சு அங்கே நிற்கிறது ஆ நம்மளே கிட்டத்தட்ட ஒரு வந்து அஞ்சாறு ஆண்டுகளாக முயற்சி பண்ணி தான் இந்த லெவலுக்கு அவங்களை நான் வந்து இறக்கியிருக்கேன் கண்டிப்பாக இறக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் சரி எது இருந்தாலும் ரைட்டு நம்ம நம்ம பொறுப்பா ஐயா கிட்ட நம்ம நம்ம இவர்கிட்ட தவயோகி நீங்கள் மேலே கேட்டீங்களே அந்த வந்து கலியுக அந்த இது கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் என்ன அப்படின்னா இந்த யுகத்தில் அநியாயங்கள் தர்மங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் அதிகமானால் மீண்டும் நான் அதை பிறப்படுத்து வந்து ஒழுத்து கட்டுவேன் அதுக்கு தான் ஐயா வந்திருக்காரு அதுக்கு வந்து ஐயா அங்கே அங்கே போகணுமா ஐயா மாதிரி சீடன் என்னையை விட்டா பத்தாது இதுக்கு வந்து ஐயா வரணுமா ஆ என்னை விட்டா பத்தாது அங்கே அப்படியே ஐயாவோட அந்த கொடுத்த அந்த போட்டு சுழட்டி ஐயாவோட புகழை பரப்புறதுக்கு நாங்கள் பத்தாது என்னைய மாதிரி இருக்கிறாங்க ஆயிரக்கணக்க பேர் எடுத்து விட்டேன் சரி போடுறான்னா எடுத்து வச்சுக்கிட்டு உத்தரவு வந்துடுச்சு நான் வந்து பிரிக்கட்டுமா நாங்கள் அப்போ அவங்க வந்து இது வர்ற எல்லாருமே வந்து ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அது முக்கியம் கேட்குறாங்க இப்போ வந்திருக்குது இந்த உத்தரவு 80 ஆண்டுகளாக பண்ணது யாரும் கேட்கல இப்போ இந்த சுப்பிரமணிய ஜோசியம் பிடிச்சி வந்து கேட்குறாப்புல இப்போ நம்ம போட்டிருக்கோம் பெரும்பாலும் சிகப்பு தான் வரப்போகுது ஏன்னா வந்து மாற்ற முடியாது ஏன்னா முன்னோர் பண்ணியிருக்காங்கள அப்படின்னாங்க ஆனால் நான் மட்டும் நினச்சிக்கிட்டேன் ஐயா எனக்கு வந்து வெள்ளை குட்டை தான் இருப்பேன் சிகப்பு தான் நான் வந்து கிளம்பிடுவேன் குற்றம் உங்களுக்கு தான் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அப்போ சொன்னாங்க ஆ இதை இதை என்ன பிரிக்கட்டுமா எல்லோரும் வந்து எழுதிடுறாங்க நான் சொன்னேன் எனக்கு வெள்ளை வந்தால் தான் நான் இருப்பேன் சிகப்பு வந்தால் நான் இருக்க மாட்டேன் ஆட்டத்துக்குங்க நான் பாட்டில் கிளம்பிடுவேன் எனக்கு தேவை வெள்ளை சிகப்பு வந்தால் உங்கள் கொள்கையை கட்டுப்பட்டு நான் கை கட்டி இருக்க மாட்டேன் ஏன் நான் படித்த குருகுலம் வந்து ஐயாவோட குருகுலம் ஐயா நான் படித்தது அரங்கமாதேவியோட அந்த குருகுலத்தை படித்தவன் அகத்தியர் குருகுலத்தை படித்தவன் ஐயா நாடு ஜோசியர் ராஜநாயகாண்ட நான் படித்தவன் நீங்கள் நீங்கள் படித்ததெல்லாம் சும்மா இங்கே நீங்கள் படித்ததெல்லாம் வந்து ஊனக்கல்வி நான் படித்தது ஞானக்கல்வி உலகத்திலேயே மிக வலிமையான ரிக் கதுர் சாம அதர்வன வேதங்களுக்கு கண்ணாக விளங்கக்கூடிய ஜோதிட கலையை தொட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பை உண்டாகி கொடுத்த ஒரு அரங்கன அகத்தியரும் அந்த கலை இருக்கும்போது நான் வந்து யாருக்கு பயப்படணும் இங்கே சிவப்பு வந்தாலும் உங்கள் அதுக்கு நான் வந்து அடங்க மாட்டேன் நான் பாட்டை போயிட்டு இருப்பேன் போய் அங்கே நின்று உங்கள் பிரச்சாரம் பண்ணி உங்கள் சைடில் உள்ள ஒவ்வொரு தூணையை அகட்டி இன்னும் அஞ்சாண்டுகளாக உங்கள் கூடாரத்தையே நான் வந்து காலி போட்டு உங்கள் கையிலேயே சுத்த பூஜை பண்ண வைப்பேன்னு சொன்னேன் இங்கே வெளில வந்தால் தான் இருப்பேன் கிளம்பினு சொன்னேன் சரி நீ இருந்தாலும் இப்போ நான் போட போட்டாங்க எடுத்தாங்க உன்னை அது பிரித்தாரு வெளில வந்துருச்சு உபதி கொடுத்துட்டார் நான் அப்படியே அசந்து போட்டு நான் கூட நினைக்கல கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கு நமக்கு சிக்கல் தான் நம்ம வந்து மூக்க ஏற்பட்டு அம்மனப்பட்டு போகிறோம் எப்படி போய் நம்ம சோசியம் சொல்கிறது நம்ம பிள்ளைய வர
வந்து கண்ட போடுவாங்க ஏப்பா வீட்ல திரும்பிட்டு பேச வர மாட்டேங்கப்பாங்க எப்படி போறன்னு பார்த்தா ஆனா வெல்ல எப்படி தான் மாத்துனா தெரியல ஐயாவை கூப்பிட்டேன் வந்தாரு அந்த பிரிண்ட் ஆஃப் சயின்ஸ் நைட் ஒரு மணி இங்கிட்டு 100 பேருக்கு 400 வெல்ல வந்துருச்சு என்ன ஏத்திட்டாங்களா அதங்க தான் அப்புறம் ஏத்தனங்க அவன் ஏத்துக்கு வச்சிட்டார்ல வச்சிட்டார்ல ஐயா நம்ம நம்ம ஐயா தான் வந்துட்டார்ல அங்கட்டு சும்மா அப்படி விட்டா போதும் அம்ப அங்க அந்த சேவப்பு கூட அவங்க வந்து வெள்ளையா மாத்திக்கிட்ட கூடிய வல்லமை உள்ளவங்க அகத்தியரா அவரோட அந்த கோயில் எந்த ஊர்ல இருக்கீங்கயா அந்த ஊருங்கயா கரூர் மாவட்டத்துல அது வந்து வரவன ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறதுல அங்க வந்து பாப்பனம்பட்டிங்கிற ஒரு கிராமம் அது எங்களோட எங்களோட அப்பா பாட்டம் வந்த பூரிய கிராமம் சரிங்க அதுல வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா நடக்கும் அதுக்கு வரி ஒரு நாலு மாசம் கரெக்ட் ஆடி மாசம் ஆடி மாசம் அந்த கடைசி இல்ல ஆடி மாசத்துல வராது இது வந்து மா தை மாசத்துல கடைசி போதுங்களா அது வந்து இன்னொரு விளைவு அது இருக்கு அதுகளுக்கு அதோட போராட்டம் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அதான் இன்னொரு நாளைக்கு விரிவா சொல்றேன் அப்புறம் வந்துருச்சு வேற வழி இல்ல ஒத்துக்கிட்டாங்க நான் என்ன சொன்னேன் அந்த ஆடு வாங்குற காசுக்கு நல்லா நல்லா வந்து அடபாயசத்தோட போடுங்க அந்த கோயில் பேர் வந்து சேலக்காரி அம்மன் பேர் அந்த சேலக்காரி யாரு என்ன வரலாறுங்கிறது யாருக்குமே தெரியல அவங்கள கட்டா எங்க முன்னோர்கள் சொல்றேங்கிறான் அவங்கள கேட்ட முன் சொல்லுங்களா இப்ப இப்ப நான் கேட்ட சொல்ல என் மகன் கேட்கறான் நான் சொல்லணும்ல அப்புறம் யாருமே சொல்லலன்னா எப்படி இருக்கு அவங்க முகமே எங்களுக்கு தெரியாது எதுக்கு அந்த ஆடவாட்டு கேட்டா உனக்கு என்ன தெரியும் நம்ம ஒரு செயல் செய்தா அங்க ஒரு ரத்த பலி கொடுத்தா பண்ணுமா என்னங்கயா ஒரு முட்டாள்தனமா இருக்குங்க அங்க வந்து அந்த ஒரு ஒரு புராதாரத்தோட சதை அர்த்தம் கொடுத்த சிவி சக்கரவர்த்தி இங்க இதுங்க நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு ஆட்டை வெட்டுறாங்களே இது இது அவர் வந்து ஏற்றுக்குவாராங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நான் நின்று ஐயாவோட கொள்கை பேசினேன் ஐயா வந்து எனக்கு வந்து வந்து சுத்த பூஜை கொடுத்துருந்தாங்க இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக சுத்த பூஜை அற்புதம் அற்புதம் ஆமாம் அதில் ஐயாவோட நினச்சி அந்த ஜோதிடர்கள் இன்னும் எனக்கு ஊக்கம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து சொல்லணும் இப்போ நாங்கள் இருந்து நான் இப்போ ஜோதிடர்கள் முதல்ல நான் வந்து பரிகாரத்துக்கு போய் என்ன எழுதி கொடுத்துருக்கேன்னா ஐயா துறையூர் ஓம்காரர்களுக்கு கொண்டு அந்த தவசத்தரை கண்டு மாங்கல்ய தீட்சை திருமணாகாத பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய தீட்சை போய் ஐயாட்ட வாங்க அங்கே மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் சில பேர் கோயிலுக்கு சொல்லுவாங்க நான் அவங்கள கூட சொல்ல ஏன்பட்டது ஐயாட்டையா நான் வந்து அந்த திருமண தாமதமான பெண்களுக்கு இது கலத்திர தோஷமோ மாங்கலி தோஷமோ குடும்ப தோஷமோ படுக்க தோஷமோ இருந்தால் புத்திர தோஷமோ இருந்தால் நான் நேராக அரங்கனை போ அதில் மொத்தம் தீட்சைகள் நிறையா இருக்குது அங்கே போனீங்கன்னா அங்கேயே போர்டு இருக்கும் அங்கே வந்து தவனூல் தீட்சை ஸ்பரிச தீட்சை வெளுந்துகள் தீட்சை தவனூல் தீட்சை இன்னும் எத்தனை தீட்சைகள் இருக்குது அதனால் இப்போ அங்கே ஆனால் பெண்களுக்கு மட்டும் அந்த அந்த திருமணத்துக்கு வந்து மாங்கல்ய தீட்சை வாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அவங்க வந்து ஜாக்கெட் பீஸ் கொடுப்பாங்க இன்னும் அந்த முன்னே கொடுப்பாங்க அது போட்டு அவங்க போட்டு வாங்கினா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த மாங்கல்ய பலம் கூடும் இருக்குது மகான்கள் நினச்சா சில விஷயங்களை நிகழ்த்தி காட்ட முடியும் அங்கே ஆஸ்பத்திரியில் வந்து மரணத்தில் வந்தால் கூட அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கண்டத்திலிருந்து ஒருவரை மீட்க முடியும் ஆனால் மகான்களை சரணடைய வேண்டும் அவர்கள் சொல்லிய வழியை முதல் பின்பற்ற வேண்டும் இங்கே வந்து கும்பிடுவது பெரிய விஷயம் கிடையாது கும்பிட்டு போகலாம் அங்கிட்டு போய் போகலாம் கிடையாது இங்கே வர்றாங்க ஒவ்வொருத்தரும் இங்கே இது ஒரு பாடசாலை இது சாதாரண ஆசிரமம் இல்லை இது ஒரு பாடசாலை இங்கே இங்கே வந்தால் அரங்கட கொள்கையை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கோரிக்கை வந்து நிறைவேறும் சும்மா நம்ம வந்தோம் போனோம்னு அரங்கரையோ ஆண்டவனையும் ஏமாற்ற முடியாது சும்மா தேங்காய் பழத்தையெல்லாம் காட்டிக்கிட்டு அங்கே மாலை மரியாதையில் எலுமிச்சி மேலே போட்டு போகிறதுல ஒன்றும் வேலையாகாது அங்கே கர்ம வினைங்கிற அதுக்கு தான் ஒரு ஒரு குரல் இருக்குது ஊழுங்கிறதுல ஆமாம் அந்த குரலில் என்ன அர்த்தம்னா உலகத்திலேயே மிக வலிமையானது எது என்றால் முன்ஜென்ம இது பண்ண பாவம் அதை வெல்வதற்கு நீ எந்த வழியில் நீ முயற்சி பண்ணிருந்தா கூட அதை முந்தி வந்து நிற்குமா அந்த ஊழ்வனை அப்போ வந்து ஊழ்வனையை வந்து அங்கே வந்து வெல்றதுக்கு ஆளே இல்லையா கண்டிப்பாக ஆமாம் ஆனாலும் இது அந்த முயற்சி தன்மை மீவர்த்த கொள்கிறாங்களோ அது மாதிரி பண்ணணும் ஐயாவை இது மாதிரி சித்தர்களை மகான்களை ஞானிகளை தவசிகளை பின்பற்றி அவங்களோட போனீங்கன்னா அவங்க நினச்சா அதை வந்து மாற்ற முடியும் கண்டிப்பாக ஒரு முறை மாற்றுவார்கள் வாய்ப்பு வாய்ப்பு உனக்கு ஏன்னா அந்த அந்த அதிகாரத்தை இறைவன் வந்து இந்த மாதிரி நம்ம ஐயா மாதிரி சித்தர்கள் நான் கொடுத்துருக்காங்க அது இருக்குது ஜோடத்தில் இதில் ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோ இல்லை கேதுவோ அந்த ஜாதகத்தில் கட்டிருந்தால் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் சில தலையல் இருந்தால் அந்த குரு என்கிற அந்த இருக்கு பார்த்தீங்களா நவரத்தனங்கள் நவகிரகம் குரு அதை அந்த அரங்கமகாஜ ஐயா யார் குரு தானே இந்த குருக்கு பரிகாரம் நான் இங்கே அவங்க இங்கே தான் நான் வந்து அனுப்பிட்டுருக்கேன் உனக்கு குருக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அங்கே செல் ஓம்காரகுடியில் அவர்கிட்ட ஆசி வாங்கு உன்னால் இயன்ற அளவு
அந்த பணி அந்த குரு தோஷம் விலகும். கேது என்றால் சன்னியாசிகளையும் மகான்களையும் பரிசீலம். அந்த கேது உட்கார்ந்த இடத்துல ஜாதகத்துல பூரா கெடுக்கும். அப்ப அப்ப அவங்க யாரை பண்ணோம் இது மாதிரி ஞானிகளையும் சன்னியாசிகளையும் துறவிகளையும் மக்களுக்காகவே அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. சுயநலம் இல்ல. மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா இங்க வர்றவங்களுக்கு வந்து பாதுகாப்பா ஐயா அங்க வந்து தவத்தில் இருக்கிறதே நமக்காக தான். அதனால நீங்க அங்க போனா நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வர்றவங்க பெரும்பாலான பேத்த இங்கதான் நான் வந்து பயனடைஞ்சவங்க வந்து உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க ஐயா? பயனடைஞ்சவங்க நானே கூட்டி வந்து நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கேன். ஏறத்தாழ 90% சரியா இருக்கு வெற்றி. ஏன் அந்த 10% நான் வந்து அதை குறைக்கிறேன்னா, சில பேர் வர்றாங்க ஏதோ ஒரு படுறாங்க போறாங்க. அந்த பரிகாரத்தை இப்போ ஒரு 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 ஜாதகம்னா நாங்கள் ஒரு 4 பரிகாரம் செஞ்சுருவோம். அதில் ஒன்று நம்ம ஐயா பார்த்து வாங்க பூஜை வாங்குறது. இது சில பேர் வந்து அதை வந்து பாதி கண்ணை தாண்டிட்டு பாதி பரிகாரம் மட்டும் மீதி பேர்த்த விட்டுறாங்க. இப்போ நம்ம ஒரு சிவரகப்பட்டம்னா செங்கல் சிமெண்ட்டு மணல் வேணும். இன்னொன்று வேணுங்க, என்ன வேணும்? தண்ணி வேணுங்க. இது கலந்தால் வந்து கலவையாகும். அப்புறம் என்ன வேணும்? அதை கட்டக்கூடிய ஒரு வந்து கொத்தனார், அவருக்கு ஒரு கரண்டி இருந்தால் தான் அந்த சிவரையில் முடியும். சும்மா அங்கே வந்து மணலையும் அங்கே வந்து சிமெண்ட்டையும் அந்த இதையும் வந்து குழச்சி வச்சுட்டா சிவராகுமா? அப்போ அங்கே முழுமையான பணிக்கு வரணும். முழுமையான பரிகாரம் ஐயா சொன்ன மாதிரி, ஒரு வந்து வெள்ளை துணியில் ஒரு வந்து தீபத்தை ஏற்றி தப்போது நீ ஒன்று பெருசாக சாமி செய்ய வேண்டாம். அந்த ஐயாவோட மந்திரத்தை அந்த ஓம் இது அத்திரைவா நம்ம ஐயா அரங்கமாதேசரை பற்றியே ஒரு என்ன ஒரு 18 முறை சொல்லலாம். இதே போதும் திருச்சி மேல சிந்தாமணி சுப்பிரமணிய சாமி கோயில்ல நான் சொந்த வீட்லயே பாத்துட்டு இருக்கேன். சில பயிற்சி மையங்களுக்கு நான் வந்து ஆதியாரா போயிருக்கேன். நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்துல தஞ்சாவூர் சாஸ்திர யூனிவர்சிட்டில டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாம இன்னும் நான் வெவ்வேறு பயிற்சி மையங்களை போய் நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ நான் இப்ப என்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கு நான் ஜோதிட சார்ந்த விஷயத்தை ரொம்ப நுணுக்கமா சொல்றேன். அவங்க கேட்குறாங்க என்னமோ கலத்திர தோஷம் சொல்கிறாங்களே என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்லுவேன். என்ன கலத்திரதோஷம் என்றால் என்னன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ முந்தைய பிறவிகளில் அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ முறையான கடமைகள் செய்யாமல் அவங்களை போட்டு துன்புறுத்தி வாட்டி வதைத்திருந்தால் இந்த பிறவியில் இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவ்வளவு எளிதில் திருமணம் ஆகாது. அங்கே வந்து கடினமான அந்த பரிகாரத்து மேலே நம்ம ஐயா மாதிரி அவங்களோட ஆசினால் அந்த வினைகள் நினைக்கிறோம். அதுதான் கலத்திர தோஷம். அப்போ ஆணுக்க பெண்ணுக்கு அந்த திருமண வாழ்க்கை அமைகிற தாமதம். மேலும் அந்த பெண் குடும்பத்தாரையோ இல்லை அந்த ஆண் குடும்பத்தை மிரட்டி பணம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வாங்கன்றதும் அங்கே வந்து அப்பா வரதட்சணை அந்த குடும்பம் பண்ணுறதெல்லாம் அதுதான் வந்து கர்மவனை. அதை தான் நம்ம மற்ற ஜோசியர்கள் சொன்னால் சுருக்கமாக தோஷன்றாங்க. தோஷங்கிறத வந்து விளக்கி சொல்லணும். அப்போ தான் மக்கள் மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அதாவது எந்த விதமான பாவங்களுக்கு எந்த விதமான தண்டனைகள் இதுதான் சொல்லணும். பொத்தாம் பொதுவாக தோஷம்னா புரியாது. என்கிட்ட வரவங்களுக்கு அழகாக என்ன பண்ணியிருக்கான், ஏன் அவங்க சொல்லுவாங்க நான் எவ்வளவோ கோவிலெலாம் செஞ்சுருக்கேன் இன்னும் அந்த ஆண்டவன் கண்ணு திறக்கலன்னா என்ன, நீ கோயிலை போய் அங்கே வந்து தேங்காய் வெட்டினோம்னு அவனுக்கு நடந்துருமா? நீ போன பிறகுல எப்போ வந்து எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பா? இதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குங்க ஐயா, இந்த பரிகாரம் ஏன் சில பேர்த்துக்கு பழிக்குது ஏன் சில பேர்த்துக்கு படிக்கல? இது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் போயிருக்க. அப்போ போன பிறவியில் மன்னிக்கக்கூடிய எளிய குற்றங்கள் நம்ம செஞ்சுருந்தா அதிலே இது அப்படி பிரிக்கணும். எனக்கு யாரும் சொல்லல, ஐயா எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கார். சங்கதி ஐயா எனக்கு வந்து அனுப்பிட்டே இருக்கார். அரங்கமாதேசிகரம் அகத்தியர் ஐயா ராகபத்தன் ஐயா, ஏன்னா எனக்கு பல சித்திரல் தலங்களை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நாடி மூலமாகவும் ஐயா மூலமாக இருக்கு. இப்போ ஐயாவோட 3 பிறவிகளை பற்றி கூட நம்ம வழியில் எழுதி போட்டிருக்கோம் உண்டாலிங்களா? அது மாதிரி அங்கே மன்னிக்கக்கூடிய எளிய குற்றங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அது வந்து குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது மொத்தம் அந்த ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டங்களும் 100 விஷயங்கள் சொல்லக்கூடியது. அங்கே 12 கட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1500 விஷயங்கள் இருக்குது டாப்பிக்கில். அப்போ மன்னிக்கக்கூடிய எளிய குற்றங்கள் சேர்ந்தால் அந்த சாந்தி பரிகாரங்கள் ஓரளவுக்கு பலனளிக்கும். ஆனால் மன்னிக்க முடியாத குடிய பாவங்களை செஞ்சிருந்தா அதுங்களுக்கு எந்த பரிகாரம் பண்ணாலும் பலனளிக்காது. அனுபவிச்சுதான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கொல்ல முயற்சி பண்ணால் ஒரு 4 நாடுகள் கொண்டே விட்டா அயில் தானே இல்லையா? அப்போ சரி, அப்படி அவங்க வந்து கொடிய குற்றங்கள் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அப்போ வந்து மீட்பை இல்லையா? இருக்கு. எப்படி? ஐயா மாதிரி ஆளுக்கு வந்து சரணடையணும். அந்த பழைய அக்கிரமம் ஒதுக்கிற மட்டும் மனுஷனாக மனுஷ கற்றுக்கணும். ஐயா சொன்ன வழியில் போகணும். போனால் இப்போ சமீபத்தில் நம்ம
மறைந்த கொடவள ஐயா எம்ஜிஆர் இருந்தார்ல அவருக்கு வந்து நூற்றாண்டு விழா எடுத்தாங்கல்ல அப்ப கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் பத்து ஆண்டுகள் ஒழுங்கா அங்கே இருந்தவங்களுக்கு பத்தாண்டுகள் தண்டனை கிட்டத்தட்ட ஒரு வந்து 2000 பேர் விடுதலை பண்ணாங்க அங்கே சென்னை ஜெயிலில் 300 பேர் இப்படி கிட்ட ஒரு 2000 பேர் அப்போ அந்த ஒருத்தர் அந்த அவரும் ஒரு ஒரு ஊர் தான் ஆறு கொடவள தான் அப்போ அவர் அந்த நூற்றாண்டு விழாவுக்கு கிட்டத்தட்ட 2000 பேர்த்த அங்கே அங்கே பாஞ்சாண்டு ஜெயிலில் வந்து பத்து வருஷத்தில் வரட்டு போய் அவங்க போய் போய் தாய் வழியை பாருங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த அந்த எம்ஜிஆர் ஐயா அந்த நூற்றாண்டு பதினாலு பண்ணும்போது ஐயா நினச்சாருனா ஏன் மாற்ற முடியாது அந்த மன்னிக்க முடியாத கொடிய குற்றங்களை கூட நீ வந்து ஐயாட்ட சரணடைஞ்சா அதுவும் வந்து மன்னிக்கப்படலாம் ஆமாம் இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னது வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ நம்மளாம் வந்து நம்மளாம் வந்து மானாபுரத்தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு எழுதுவோம் பார்த்தா 36 மார்க் வாங்கியிருப்போம் 40 மார்க் வாங்கினா தான் பாஸ் நம்ம நம்ம கஷ்டப்பட்டு எழுதி 36 வாங்கியிருப்போம் அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்லாம் 56 வாங்கியிருப்போம் ஒன்றில் மட்டும் 36 அது அது என்ன சொல்லுவாங்க கணிதம் இப்போ எனக்கு கணிதம் அதிகம் வராது அப்போ நான் வந்து 36 வேணும்னா அதை திருத்தக்கூடிய ஆசிரியர் என்ன பண்ணுவார் எல்லாத்துலேயும் அவன் வந்து 70 வாங்கியிருக்கான் இதில் 36 வாங்கினா 40 வாங்கினு வயலில் போகிறோம் சரி சொல்லிட்டு அப்படி பார்ப்பார் அதில் ஒரு அரை அரை அந்த 36-40 பாஸ் போட்டு விட்டுவார் நீ 17 மார்க் வாங்கிட்டே வந்து என்னைய பாஸ் போன நீ வந்து ஆண்டவங்கிட்டையோ இல்லை ஐயாட்ட வேணா என்ன பண்ணுவாங்க அவங்க நீ பண்ணுற பூரா தப்பு தப்பாக எழுதிட்டு நீ வந்து 7 மார்க் 10 மார்க் வாங்கினா எப்படி உன்னை வந்து பாஸ் ஆக்குவாங்க அப்போ ஆண்டவன் சொல்கிற வழியில் அந்த 35, 36, 37, 35 தொட்டால் தான் அவங்க பார்த்து நினச்சி 40 போக சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்தோ தெரியாமலேயோ யாருக்கும் எந்த துன்பமும் விளைவிக்கக்கூடாது எல்லா ஊரையும் உயிர்கொள்ள நினைக்கணும் தேவையில்லாமல் அந்த அந்த வந்து அந்த வந்து புலால் சாப்பிட்டு தான் நாளைக்கு அவங்க வரலாமா அவங்க வந்து வியாபாரத்துக்காக வாங்குறாங்க அறுக்கிறாங்க அது அவங்க சௌகரியம் அதுக்கு தான் குரலில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த கறிக்கடைக்கும் வாங்க போகலையன்னா அங்கே கறிக்கடைக்காரன் கறிக்கடையை திறக்க மாட்டான்னு ஒரு குரல் இருக்காது கண்டிப்பாக இருக்கா இல்லையா இப்போ கூட ஐயா கூட வெளியில் அப்போ தெளிவு கொடுக்காரு ஒரு ஒரு முக்கியமான கருத்து எவன் ஒருவன் தன்னை தனக்காக பிற உயிரை கொண்டு திங்காமல் இருக்கிறானோ அவனை இந்த உலகமே வணங்கும் என்று ஐயா அங்கே வந்து முகப்பிழை ஒரு குரலில் குரல் எழுதி வச்சிருக்காரு அந்த குரலை இப்போ நீங்கள் இந்த ஓங்கார் குரலில் வர அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஓங்கார குரலில் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நியாயம் நீதி நேர்மை தர்மம் ஈவிரக்கம் மனிதாமனத்தோடு அந்த மனுஷன் ஒரு மனுஷன் எடுத்து வச்சா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு அவங்க வந்து முன்ஜமத்தில் இந்த புண்ணிய பாதத்தை நம்பி தான் தீரணும் ஆண்டவன் நம்மளாம் பூரா அந்த முன்பரப்பி பின்பரப்பி இல்லை முன்பரப்பினா பின்பரப்பி இருக்கு கண்டிப்பாக இதை இதை நம்பி ஒவ்வொருத்தரும் நடந்தால் அங்கே அங்கே வந்து கோர்ட் எதுக்கு அங்கே வந்து ஜெயில் எதுக்கு காவல்துறை இருக்கு எதுக்கு இருக்கு தேவையில்லை ஒவ்வொரு மனிதனும் திருந்தணும் ஆனந்தம் இருந்தனா பெண்ணால் அங்கே வாழ்க்கையில் வந்து அதிக துன்பங்கள் வர முடியாது கண்டிப்பாக அங்கே ஐயா நினச்சாங்கன்னா நவகிரகங்களையே அவங்க அப்பா ஐயா நினச்சாங்க நஷ்டங்கள் நினச்சாங்கன்னா அவங்க அப்படியே வந்து கட்டுப்படுத்துவாங்க கொஞ்சம் இருப்பா அவன் வந்து என் சீடன் நினச்சா அவங்க அப்போ ஐயாவோட வழியை பின்பற்றணும் அந்த நீதி நியாயம் பிற உயிர்கிட்ட அன்பு இதை பண்ணால் மக்கள் இந்த இந்த பாவ வந்து அவங்க வந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாள் அவங்க அடையும் அதுக்கான முயற்சியை அவங்க வந்து இப்போ பண்ணணும் அதனால் நான் இப்போ வந்து நான் வந்து ஜோடராக இருந்தாலும் கூட ஐயாவோட கொள்கையிலையும் இணைந்து நான் வந்து பணியாற்றிருக்கேன் நானும் ஒரு வந்து வந்து கடை கொடி தூண்டேன் எல்லோரும் இன்புற்றுக்கவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே ஓம் அரங்கமகா தேசிகள் திருவடிகள் போற்றி போற்றி இதுவரை தன்னுடைய அனுபவங்களை கூறிய அன்பர்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றி ஐயா